So another first round match ella irukku pathina ADC Parambakudi versus Parthipanur. So ADC Parambakudi toss win panni chasing theru pontaanga indha match ku 4 over short over match interesting ah irukku podu. Moonu bowler use pannu first over motta common power play ore or bowler rendu over potukalam. Opening batsman Aravind strike layum Shiva non strike layum mudhal over poda Deva vandirukkaru. So adhe mari rendu team me Parambakudi ondriyum over the kill and chance for catching. Ayyoyo kaiyile vandu vilunchinga ready ah irundha catch ah pidichirundiralam. So Aravind pathina ella pakkam nalla aada kudiya batsman varra disaiyila aaduvaru 2 run eduthu vandirukkaru inga second one well played anga fielder nalla stop anga kaiya uttaaru nalla thaduthaaru ee or single ode eduthuvaanga inside edge la பாடி லைன்ல வந்த பந்து அவரே வாங்கி ஸ்டெம்ப்ல விட்டுட்டாருன்னு சொல்லலாம். சிவா முதல் பந்து ஆட்டம் இருந்து வெளிய நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு தேவா. அடுத்த பேட்ஸ்மேன் சக்தி நல்ல ஷாட் குவாலிட்டியான ஹிட் பேட்ஸ்மேன் நின்னு பார்க்கலாம் நின்னு ரசிக்கலாம் இன் டு த ஃபேன்ஸ் உருண்டே போயிருச்சு. 4 விக்கெட்டை பத்தி யோசிக்கவே இல்லை அந்த பேட்ஸ்மேன். லாஸ்ட் 2 மோர் ஃபுல் டாஸ் பால் கீப்பர் ஏமா வந்திருக்காரு பேட்ஸ்மேன் ஏமா வந்திருக்காரு ஷார்ட் தர்ட் ஒன் பிடிச்சிட்டாரு டாட் பால் லாஸ்ட் ஒன் பர்ஃபெக்ட்டோட கடைசி பந்து உடம்புல வாங்கியிருக்காரு கையில பட்டுச்சு நினைக்கிறேன். சிங்கிள் சிங்கிளோட ஸ்ட்ரைக்கையும் தக்க வைக்கிறாரு சக்தி. ஒரு ஓவர் முடிவுக்கு 8 ரன் அதுல ஒரு 4 அடங்கும் ஒரு விக்கெட்டும் அடங்கும். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் வேலு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் எரி பால் ஒயிட் பால் பேக் டு பேக் ரெண்டு ஒயிடு ஃபர்ஸ்ட் பால் எரி பால் பேட்டில் ஒரு நிற்கிருந்துச்சு இங்கே கிடக்கும் பந்து சிங்கிள் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் இப்போது இன்சைட் எட்ஜ் குத்தி பிடிச்சாரு டாட் பால் போன பால் ஒயிட் எரி பால் நேர ஸ்டெம்ப் லைனில் வந்தார் நல்ல ஸ்டாப் பின்னாடி சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. குட் ஷாட் ஃபுல் ஷாட் போனாரு பெரிய கேப் சான்ஸ் ஃபார் பவுண்டரி அவரையும் தாண்டி உருண்டே போயிருச்சுங்க மேட்ச் நீடட் 4 போன பால் ஒரு சிங்கிள் லாஸ்ட் 1 இந்த ஓவர்ல ஸ்டம்ப் லைன்ல வந்தாரு கால்ல பட்டிருக்கு சிங்கிள் ஸ்ட்ரைக்கையும் தக்க வைக்கிறார் அரவிந்த். ரெண்டு ஓவர் முடிவுக்கு 19 ரன் ஆடிருக்காங்க ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இருந்து. இப்போ சக்தி பேட்ஸ்மேன் ரிட்டையர் ஆகிட்டாரு அவருக்கு இன்ஜுரி கையில் அதனால வெளியே போயிட்டாரு. சுரேஷ் வந்திருக்காரு நான் சைக்கிள் தேவா அந்த ஓவர் கூட சிக்கி ஷாட் ஃபிளிக்கு போனாரு சான்ஸ் வரங்க ஃபீல்டர் 2 ரன் ஓடி எடுத்துருவாங்க நினைக்கிறேன். எஸ் 2 ரன் நல்ல ஒரு டாப் எட்ஜ் சான்ஸ் வரங்க ஃபீல்டர் நல்ல டேக்கனுங்க இதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டர் தான் மேலே அங்கே நின்றுருந்தாரு நல்ல டேக்கன். அடுத்த பேட்ஸ்மேன் பூவேந்தன் நல்ல ப்ளே லெக்கம் பேர் பக்கம் ஆடி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் டபுள் இதுக்கு முன்னாடி இதே திசையில் 2 ரன் வந்துச்சு. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க 2 ரன் நல்ல ஷாட் உச்சி பந்து சான்ஸ் ஃபார் கேட்ச் அங்கே கண்ணா இருக்காரு தப்பான த்ரோ மேலே எறிஞ்சிட்டாரு பேக்கப்புக்கு ஒரு ஆள் இருந்தாங்க 2 ரன் லாஸ்ட் 2 மோர் கீப்பர் காலுக்குள்ளே போச்சு ஃபீல்டருக்கு பின்னாடியும் போயிடுச்சு போன பால்ல ஒய்டு பிளஸ் 2 ரன் ஓடி எடுத்தாங்க அடுத்த பந்து ஒய்டு ரீபால் லேட்டா வந்து பந்து பட்டுச்சு சான்ஸ் பார் சுரேஷ் ஸ்ட்ரைக் லாஸ்ட் 1 இந்த ஓவர்ல நல்ல ஷாட்டுங்க அங்க ஆளே கிடையாது சான்ஸ் பார் பவுண்டரி ரெண்டு ஃபீல்டர் போட்டி விடுவாங்க பவுண்டரி சேவ் பண்றதுக்கு ஓ 3 ரன் நிறைய ரன்ஸ் ஓடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஓவரில் ஓவர் முடிவுக்கு வருது 3 ஓவர் முடிவுக்கு 33 3 விக்கெட் இருந்து எல்லாமே 3 3 3 வீடியோ எடுக்க யூஸ் ஆகுறது ஃபோனு ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் அம்பலம் வந்திருக்காரு அருந்துகிலிருந்து நல்ல ஷாட்டுங்க குவாலிட்டியான ஹிட்டு பேட்ஸ்மேன் நின்று பார்க்கலாம் நல்ல டைமிங் இது கண்டிப்பாக 4 நினைக்கிறேன் ஓடிருச்சு 4 நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட்டு வெல் லெஃப்ட் எடுத்தார் டாட் பால் தேர்ட் ஒன் தெளிவாக பட்டிருக்கு பேட்டில் கேப்பில் போச்சுன்னா நல்லா ஸ்டாப்புங்க பியூட்டிஃபுல் ஃபீல்டிங் போட்டு பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டார் ஆனால் 4th ஒன் நல்ல ஷாட் நல்ல கனெக்ஷன் அங்கே ஃபீல்டர் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கன் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் சதீஷ் லாஸ்ட் 2 மோர் இந்த ஓவரில் ஒரு கேமியோ வர ஆரம்பிப்போம் பேட் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா உடம்புல டைரக்ட் ஹிட் விக்கெட்டுங்க பியூட்டிஃபுல் ரன் அவுட் தேவா கையில இருந்து பார்க்க முடியுது. லாஸ்ட் பால் ஒய்டு எரி பால் டார்கெட் தீர்மானிக்க கூடிய பந்து ஒய்டு பால் வரட்டி இருக்கார் சான்ஸ் ஃபார் அவர் பிடிக்கிற ரெண்டாவது கேட்ச் இருக்கும் பிடிச்சாருனா ஐயோ டிராப்புங்க
ஆனா இது வரைக்கும் 2 ரன் ஓடி எடுத்துறாங்க. மூணாவது ரன்னுக்கான ஓட்டம் ரெண்டு பேரும் ஒரே டி-ஷர்ட் போட்டுருக்காங்க, சறுக்கிட்டு இருக்காங்க. இங்க 3 ரன் 43 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல. 42 ரன் ஆடி இருக்காங்க. 43 டார்கெட் ஃபார் ஏடிசி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தேவா ஸ்ட்ரைக்லையும் சேது நான் ஸ்ட்ரைக்ல முதல் ஓவர் போட அரவிந்த் வந்திருக்காரு. பவர் பிளே ஓவர் போட ஓவர் தகில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு, இன்சைட் அவுட் மாதிரி தூக்கி விட பார்த்தாரு. அதுக்குள்ள போச்சுன்னா கிராண்ட் அவுட் ஒன்று கொடுப்பாங்க. கேப்ல போச்சுன்னா ஓடி தான் எடுக்கணும். ஃபீல்டர் வந்துட்டாங்க சிங்கிள். செகண்ட் பால் ஒய்ட் ரிபால் ஆப் டு யாக்கிங் லென்த்ல கேப்ல பிளேஸ் பண்ணாருங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. மேல ஒரு ஃபீல்டர் இருக்காங்க, வெரைட்டி வந்து பார்த்துட்டு இருக்காரு. அன்ஸ்டாப்பபிள் 4. போன பால் ஒய்டு அப் டு யாக்கிங் லென்த் சிங்கிள். தேவா ஸ்டைக்ல வெல் டிஃபென்ஸ் சிங்கிள். 4 அடிச்ச பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல நல்ல ஷாட். ஆள் இல்லாத பதக்கம் தூக்கி விட்டுருக்காரு அதே திசை. இந்த தடவையும் 4 அவுட் சைட் எஜ்ஜு. கீப்பர் நல்ல டேக்கன். 2 4 அடிச்ச பேட்ஸ்மேனை நடக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பிரேக் த்ரோ கொடுக்குறாரு அரவிந்த். ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 13 ரன் ஆட்டாங்க. ஒரு விக்கெட்ல இருந்து ஏடிசி இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுல் எண்டில் சுரேஷ் வந்திருக்காரு. ஓவர் தக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் தேவாக்கு. வெல் பிளேட் ஃபீல்டர் கையில் ஆடிட்டாரு. சிங்கிள் கிடையாது டாட் பால். அதே மாதிரி ஏடிசி டீமுக்கு ஓவருக்கு 10 ரன் தேவை. செகண்ட் ஒன் டாப்பேஜ் கவர்ஸ்லேயே தொங்கிருச்சு. அங்கே ஃபீல்டர் இதுக்கு முன்னாடி குத்தி பிடிச்சாரு. இந்த தடவை டேரக்டாக பிடிச்சிருக்காருங்க. பாலோட ஆண்டருக்கு போனார். நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தேவா ஆட்டம் வந்து வெளியே. அடுத்தனை பேட்ஸ்மேன் வினோத் வந்திருக்காரு உள்ள. நல்ல பிளே அங்கே ஆளே கிடையாது. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. வேகமாக போயிட்டு இருக்கு பந்து, விரைவாகவும் போயிருக்கு. 4 சந்திச்ச முதல் பந்தே 4. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்துச்சு. பாடி லைன்ல சறுக்கிட்டு வந்தாரு, ஸ்கிட் ஆகி வந்தாரு பவுலர். டாட் பால் வெல் பிளேட் ஃபுல் ஷாட்டுக்கு போனாரு கேப்ல. அரவிந்த் அங்க ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு பவுண்டரி. இவர் பேட்ல இருந்து வர்ற 2வது 4 ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். டாப் பேட்ச் கீப்பருக்கு பின்னாடி பிஹைண்ட் த ஸ்டம்ப்ல. சான்ஸ் ஃபார் பவுண்டரினு பார்ப்போம். புல்லுல பட்டு பாலை நின்றுச்சு. 2 ரன் 2 ஓவர் முடிவுக்கு 23 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட்ல இருந்து 20 ரன்கள் தேவை. ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 20 ரன் தேவை. 10 ரன் ரேட் என்ன பண்றாங்க பாப்போம். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல அப்பாஸ். பவுலிங்ல நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சிவா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் லெக் ஸ்டம்ப்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி. அங்கே ஃபீல்டர் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. சந்தித்த முதல் பந்து 4 அப்பாஸ் பேட்டில். 12 பாலுக்கு 20 இருந்தது, 11 பாலுக்கு 16 மாறுது. செகண்ட் ஒன் ஸ்விட்ச் ஹீட்டில் பியூட்டி ஆஃப் ஹீட்டுங்க. கிளியர் ஹீட்டு குவிக்கராக 2 பாலுக்கு 10 ரன் எடுத்துகிட்டு வர்றாரு. கேம் சேஞ்சிங் ஷாட்டாக இருக்க போகுது இந்த ஷாட்டு. பதினோரு பாலுக்கு 16 இருந்தது, 10 பாலுக்கு 10 மாறுது. இப்போ பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பூவேந்திரன் டவுன் த விக்கெட். நல்ல ஸ்டாப் சிங்கிள். 3 மோர் டு கோ. லோ ஃபுல் டாஸ் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. மேல ஆள் கிடையாது, ஆனா இவரே ஓடி போய் தடுத்துட்டாரு. புல்லு தடுத்ததுக்கு அப்புறமா சிங்கிள். இவரோட ஸ்டான்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். வாட் அ பவுலிங். அலஞ்சு வந்துச்சுங்க. நல்ல ஒரு பந்து. முதல் 2 பந்து பெரிய ஷாட்டா இருந்தாலும் அதுக்கப்புறம் பவுலரை சேஞ்ச் பண்ணி இவர் நல்லா பிடிச்சு போட்டிருக்காரு. ஒரு டாட் ஒரு விக்கெட் 2 சிங்கிள். 3 ஓவர் முடிவுக்கு 35 3 விக்கெட் உள்ள 6 பாலுக்கு 8 ரன் தேவை. சுரேஷ் வந்திருக்காரு பவுலிங். 4 பாலுக்கு 7 தேவை. வாட் அ பவுலிங். குவிக்கர் 1 பால்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. டாட் பால். இதுக்கப்புறமா ஒரு ஒரு டாட்டும் ரொம்ப முக்கியமான பாலாக இருக்க போது பவுலருக்கு. 3 பாலுக்கு 7 அகெயின் ஒரு புள்ளி பந்து பேக் டு பேக். இங்கே டாட் பால் சுரேஷ் கையில இருந்து.
ரெண்டு கீழே அகைன் குட் லெந்த் பாலிங்க நல்ல நீல அகலத்துல எக்ஸலன்ட் டெலிவரி கன்சிகிட்டிவா 3 டாட் பால்ஸ் ஒரு பாலுக்கு 7 6 மோர் டு டை 7 மோர் டு வின் ஒரு பாலுக்கு பெரிய சுத்தலுக்கு போனாரு உடம்புல பட்டிருக்கு ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது இங்க bowler கையில அவ்வளவு அளவுக்கு மகிழ்ச்சி அவருக்கு இருக்கும் 6 க்கு 8 ங்கறப்போ நல்லா புடிச்சு போட்டுருக்காரு இங்க சுரேஷ் இந்த மேட்சை பார்த்து பனூர் வின் பண்றாங்க செகண்ட் ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க ஹார்ட் லக் ஏடிசிடி